ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வரப்போகிற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வழக்கம் போல எண்கணித ரீதியாக 1 to 31 தேதிகள் வரை பிறந்தவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய ராசியின் அடிப்படையிலையும் அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்ங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். அதையுமே சேர்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதில் ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான பிரத்யேக பலன்கள், குறிப்பாக எண்கணித ரீதியான உங்களுடைய பெயர், உங்கள் பிறந்த தேதிக்கு கூட்டி எண்ணிருக்கலாம், பொருந்திருக்காங்கிறத சரிபார்த்து நான் இலவசமாக உங்களுக்கு பதிவு அனுப்புகிறதா இருக்கேன். அதை பற்றின விவரங்கள் இந்த பதிவின் இறுதியில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி எப்போ நிகழப்போகுது, அதை பற்றின ஒரு சில குறிப்புகள் இப்போ நான் சொல்கிறேன். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லையா, 14 அந்த தேதியில் 14/4/2022 எல்லாமே உங்களுக்கு குரு வந்து மீனத்துக்கு வந்துடுவார். மீன ராசி அப்படிங்கிறது குருவோடைய சொந்த வீடு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு வந்து உட்கார போகிறார். அதோட குருவுக்கு எப்போதுமே 5, 7, 9 சுப பார்வைகள் எப்போதுமே உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த முறை அவர் வந்து கடகராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, இந்த 3 ராசியுமே பார்வை செய்ய போகிறார். இதில் கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்களை குறிக்கும். கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனுக்கான 5, 14, 23 தேதிகளை குறிக்கும். விருச்சிகம் அப்படிங்கும் பொழுது 9, 18, 27 இந்த தேதிகளை குறிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தேதிகள் எல்லாருக்குமே குருவினுடைய சுப பார்வை கிடைக்க போகுது. சரி, அப்போ மற்ற தேதிகளுக்கெல்லாம் இதை நம்ம பதிவு உள்ளார போய் பார்ப்போம். நிச்சயமாக இந்த ஓராண்டு குருவோடைய பயிற்சிங்கிறது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்க போகுது. அதனால் தெளிவாகவே உங்களுடைய திட்டங்களை நீங்கள் தீட்டிக் கொள்ளலாம். இப்போது விரிவான பலன்களுக்குள்ளார செல்லலாம். சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் சனியின் வீடுகளான மகரம் மற்றும் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். குரு 14 April 2022 தன்னுடைய கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு, சொந்த வீட்டிற்கே போறார், ஆட்சி கிரகமாக போகிறார். ஸோ ஒரு பக்கம் வந்து இது சனி கிரகத்தின் அம்சத்திற்கு 2 வீடு. 2 வீடுங்கிறது என்னன்னு சொல்லுவோம், தனஸ்தானம்னு சொல்லுவோம், குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். தன லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு. ஏதேனும் ஒரு வகையில் பொருளாதார அபிவிருத்திங்கிறது ஏற்பட போகுது, இன்கம் உங்களுக்கு நிறைய வரப்போகுது. அதற்கான காரணங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு இப்போ ஒருவேளை ஜாப் லைனில் இருக்கீங்கன்னா, பெரிய கம்பெனியில் இப்போ இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியை விட ரொம்ப பெரிய கம்பெனியில் ரொம்ப பெரிய போஸ்டிங் கிடைக்கலாம். அல்லது இருக்கக்கூடிய நிறுவனத்திலேயே ப்ரொமோஷன் கிடைத்து உங்களுக்கான மன மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிலையில் நீங்கள் சென்றா மாறலாம். இப்போ ஒருவேளை பிஸ்னஸ் லைனில் இருக்கீங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்துக்கிட்டு இருந்த லாபங்களை தாண்டி அந்த லாபங்கள் பன்மடங்கு பெருகலாம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் வைடு ஓப்பனாக இன்னும் பல பிஸ்னஸ் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக இன்கம் வரலாம். ஸோ இது எல்லாமே நிகழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். எல்லாத்துக்கும் மேலே குருவுடைய சுப பார்வைகளும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தி தரப்போகிறது. 5, 7, 9 இந்த இடங்களை குரு பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப அற்புதமான என்ன, அந்த குருவுக்கான இந்த பார்வை பலமுங்கிறது உங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லி வச்சாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி உங்களுக்கு அதன் மூலமாகவும் நற்பலன்கள் கிடைக்க போகிறதுனால உங்களுடைய முயற்சிக்கு மட்டும் நீங்கள் குறை வைக்காமல் இருந்தாலே இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய காலமாகவே இருக்க போகிறது. இப்போ எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே பாசிட்டிவ் சைடு, எந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் உங்களுடைய நிலை உயரும் பொழுது நீங்கள் ரொம்ப ஹம்பிளாக நடந்துக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும். எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்தி கொள்கிறீர்களோ, உங்களுடைய தன்னடக்கத்தோடு வைத்து கொள்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கான உயர்வுகள்ங்கிறது வந்து ஸ்திரமாக்கப்படும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல நிலைக்கு நம்ம உயரும்போது
சமயத்தில் அடுத்தவர்களை எழுத்தறிந்து பேசுவதோ அடுத்தவங்களை நம்மளை அறியாமல் ஹர்ட் பண்ணிடுவதோ அது போன்ற விஷயங்கள்லாம் நிகழும். ஸோ எனிமீஸை வந்து உருவாக்கிக்குவோம் நம்மளை அறியாமலேயே. இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. என்ன குடும்ப உறவுகளுக்குள்ளாரையே சிக்கல்கள் இதனால வாய் வார்த்தையினால உருவாயிடும். ரொம்ப நாள் பழகிய நண்பனை வந்து ஒரு சிறிய வாக்குவாதத்தினால் பிரிந்துவிடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இதெல்லாம் வந்து நிகழாமல் பார்த்துக்கிட்டீங்கனாலே இந்த காலகட்டம்ங்கிறது வந்து உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு நல்ல காலகட்டம். ஒரு நல்லது நடக்கும்போது பொதுவாக கடவுளை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் நினச்சிட மாட்டாங்க, அதுக்கான நேரமும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்து பாருங்களேன். ஏன்னா கெட்டது நடக்கும்போதெல்லாம் வந்து இம்மிடியேட்டாக ஒரு ப்ரே பண்ணுறது, கடவுளை நோக்கி ஓடுறது இதெல்லாம் செய்துக்கிட்டு இருந்த நீங்கள் ஒரு நல்லது நடக்கும்போது அல்லது நடப்பதற்கு முன்னாடியே கூட அருகில் இருக்கக்கூடிய ஷிரடி சாய்பாபா போன்ற மகான்கள் ஆலயத்திற்கு சென்று வருவது, சிவனுடைய ஆலயத்திற்கோ அல்லது முருகனுடைய பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்திற்கு சென்று ஒரு நன்றி செலுத்துவதன் விதமாக நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். ஏன்னா ஒரு கெட்டது நடக்கும்போது மட்டும் அழுது புலம்புறோம் இல்லையா, நல்லது நடக்கும்போதும் அதை நீங்கள் வந்து ஒரு ஆனந்தமாக கடவுளை வந்து புகழ்கிற மாதிரி தேங்க்ஃபுல்லாக இருந்து பாருங்கள். அது உங்களுடைய லைஃப்பில் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான எண்கணித ரீதியான பொது பலன்கள் மேலும் ராசியின் அடிப்படையிலான பலன்கள் தவிரவும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இதை சம்பந்தப்படுத்தி உங்களுக்கான பிரத்யேக ஒரு பொது பலனையும் நான் அனுப்புறதாக இருக்க. ஒவ்வொருத்தருக்குமே அவரவர்களுடைய பிறந்த தேதின்னு ஒரு தேதி இருக்கும், அதற்கான பலன்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும் இல்லையா. அதே போல ஒவ்வொருத்தருடைய பெயர் எண் அப்படிங்கிறது ஒரு நம்பர் ஒன்று வரும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த தேதிக்கும் சரி பிறந்த தேதியின் கூட்டு எண் இருக்கும் பெயர் எண் பொருந்தாத தன்மையிலே இருக்கும். அதனாலே நிறைய கிளாஷஸ் வரும், நிறைய தடை தாமதங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இதனாலேயே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பாங்க. என்ன நல்ல பயிற்சிகள் நடந்தாலுமே வந்து ஒரு விடிவு காலம் பிறக்காதா, நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களே ஆனால் பலன்கள் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு நான் பிரத்யேகமாக இலவசமாக பதிவு பண்ணி அனுப்பி வைக்கிறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோடு அனுப்பணும். நீங்கள் இதில் பிறந்த தேதிங்கிறது நீங்கள் சர்டிஃபிகேட்டில் ஒன்று கொடுத்துருப்பீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் வேறு ஒன்றா இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத மறந்துடுங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் வேலை செய்யும். ஸோ ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. தயவு செய்து கமெண்ட்ல போடாதீங்க, கமெண்ட்ல போட்டிங்கன்னா நல்லா ரிப்ளை கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பும் போது தான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும். இதில் ஒரு சில பேர் வந்து வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் சில கவலைகளோடு இருக்கலாம். ஸோ உங்களுடைய வியாபாரம் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னா உங்களுடைய வியாபார பெயரை நீங்கள் டைப் பண்ணி அதோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட எனக்கு அனுப்புங்க. ஒரு சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக வச்சுருப்பாங்க, உங்கள் பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான பலன்கள் எந்த வகையில் பொருந்தி போயிருக்குங்கிறதையும் நான் சொல்கிறதா இருக்கேன். அதே போல் பிறந்த குழந்தைகளுக்கான பெயர் வந்து சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணோன்னா உங்கள் குழந்தையோடைய பிறந்த தேதி, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வைத்த பெயர், இந்த ரெண்டு தகவலையும் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். வணக்கம்.